தமிழகத்துல நாளைக்கு முழு ஊரடங்கு, எது எது செயல்படும், எது எதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல நாளை முழு ஊரடங்கு அமலாக இருக்கு. இந்த நிலையில தான் ரயில், விமான பயணிகள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல வாகனங்கள் போதிய அளவு இயக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. தமிழகத்துல கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்தும் விதமா கடந்த 20ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு அமலாகி இருக்கு. இந்த நிலையில ஞாயிறு முழு ஊரடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இது அமலுக்கு வருது. தமிழகத்தோட அனைத்து பகுதிகளிலும் இறைச்சி, மீன், காய்கறி கடைகள், திரையரங்குகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளுமே செயல்படுறதுக்கு அனுமதியே கிடையாது. பால், பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், மருத்துவத்துறை சார்ந்த வாகனங்கள், அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாய விளைபொருட்களுக்கான வாகனங்கள், எரிபொருள் வாகனங்களுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உணவகங்கள்ல காலை 6 மணியில இருந்து 10 மணி வரைக்கும், அதுக்கடுத்து பகல் 12 இருந்து 3 வரைக்கும், மாலை 6 இருந்து 9 மணி வரைக்கும் மட்டும் பார்சல் மட்டும் வழங்கறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதோட பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழகத்துல ஞாயிறு ஊரடங்கு நேரத்துல பேருந்துகள் இயங்காவிட்டாலும் வெளியூர் உள்ளூர் ரயில்கள் வழக்கம் போல இயக்கப்படுமா. இதனால விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி, தனியார் வாகனங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இல்லாம அவசிய சேவைக்காக செல்வோர் இந்த ஆட்டோவை வந்துட்டு வாடகை கார்களையும் வந்து அழைத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி அழைப்புக்காக காத்திருக்கலாமா அப்படிங்கிறது குறித்தும், அவங்க வாடிக்கையாளர்களை விட்டுட்டு திரும்பும் போது எந்த ஆவணங்களை காட்ட வேண்டும் அப்படிங்கறது குறித்து அறிவிப்பு எதுவும் இல்லையா. இது தொடர்பா தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்னை சென்ட்ரல், எழும்பூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட நகரங்கள்ல இருந்து ரயில் பயணிகளை ஆட்டோ கார் டாக்ஸியில அழைத்து செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. பயணிகள் ரயில் டிக்கெட் வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோக்கள்ல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணிகளை இறக்கி விட்டுட்டு ஆட்டோ கார் டாக்ஸி ஓட்டுநர்கள் கிட்ட போலீசார் மறுத்து கேட்டா நாங்க எந்த ஆதாரத்தை காட்டுறது அப்படிங்கறத தமிழக அரசோ தெற்கு ரயில்வேயோ தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே கருத்து வாடகை கார் ஓட்டுநர்களும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது தொடர்பான வழிகாட்டுதல்களை அரசு கண்டிப்பா வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கு. இருந்தாலும் நாளைக்கு வந்துட்டு முழு ஊரடங்குன்னு சொல்லியிருக்காங்க. கொரோனாவை கட்டுப்படுத்த ஒரே ஒரு நாள் தானே ஊரடங்கு போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கும் எல்லாரும் எங்கேயும் போகாம வீட்லயே இருங்க. உங்களுக்கு ஏதாவது அவசர தேவை இருந்தா மட்டும் வெளியில போங்க. அது போக வெளியில போகும்போது எல்லாரும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப அதிக அளவுல கொரோனா பரவிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்கோம். தயவு செய்து யாருமே இன்னமும் கொரோனா இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லாம நிறைய இடங்கள்ல நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு வெளியில போகும்போது மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போங்க. அப்பதான் அந்த மாதிரி பாதிப்பு நமக்கும் வராம இருக்கும். இது போல உங்களுக்கு மேலும் பல தகவல்கள் வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.